உதயநிதியை தலையை வெட்ட ரூபாய் 25 கோடி அறிவிப்பை மீண்டும் சர்ச்சையை கிளப்பிய சாமியார். தமிழகத்தில் சமீபத்தில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி கூறிய கருத்தை பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் உதயநிதி மன்னிப்பு கேட்காவிட்டால் தப்ப முடியாது என்று அயோத்திய துறவி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேசிய துறவி, அமைச்சர் உதயநிதி தனது வார்த்தைகளை வாபஸ் பெற்றால் நாமும் நம் எச்சரிக்கையை வாபஸ் பெறுவோம், இல்லை என்றில் அதால பாதாளத்தில் ஒளிந்திருந்தாலும் அவர் எங்களிடமிருந்து தப்பிக்க முடியாது. அவரது தலையை வெட்ட நான் அறிவித்த 10 கோடியை தற்போது 25 கோடியாக உயர்த்தி அறிவித்திருக்கேன் என்று அவர் தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் இது சர்ச்சையாக கிளம்பியுள்ளது. உதயநிதியின் தலையை வெட்ட மீண்டும் பார்த்தீங்கன்னா அதனை 10 கோடியாக நிர்ணயித்ததை 25 கோடியாக அறிவித்து இப்பொழுது அவர் சாமியார் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கார். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் சர்ச்சையை கிளப்பிக் கொண்டே வருகிறது திமுக மத்தியில். அதனை தொடர்ந்து பாருங்களுக்கு, அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்துக்கள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த மனு மீதான விசாரணை பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற சனாதன ஒழிப்பு மாநாடு தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டது. இந்த சனாதன மாநாட்டில் அமைச்சர்கள் பங்கேற்றது பற்றி தமிழக அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் சனாதன விவகாரம் தொடர்பாக உத்தரவு பற்றி ஊடகங்களில் பார்த்தேன், இன்னும் உச்சநீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் வரவில்லை, அப்படி சுவரட்டி வந்தவுடன் அது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கப்படும், எங்களுக்கு சனாதன விவகாரத்தில் நீதிமன்றம் மீது நம்பிக்கை உள்ளது, அதனால நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அவர் பதிலளித்துள்ளார். இதே மாதிரி அரசியல் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.